என்னோட பேரு வந்து ரஞ்சித் சார் சொன்னாரு, கோபகுமார். நான் வந்து ஆக்சுவலி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல வேலை பண்ணிட்டு இருந்தேன் புது. இன்னைக்கு வந்து நான் ஒரு 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 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் பேசுறதுக்காக வந்தேன், ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். ஸோ ஆர்சிஎம் பிசினஸ் பெரிசா வளர்ந்துட்டு இருக்கு. கேரளாவில் வந்து லாஸ்ட் மந்த் இஸ் த பிக்கஸ்ட் க்ளோசிங், தமிழ்நாட்டில் வந்து இட் இஸ் த பிக்கஸ்ட் க்ளோசிங் லாஸ்ட் மந்த். போன மாசம் செப்டம்பர் இன்னும் க்ளோஸ் ஆகல, 3 மணிக்கு இந்த பிசினஸ் க்ளோஸ் ஆக போகுது. So, this closing was the biggest closing ever after starting RCM business. RCM business, we have been doing last 15 years in South India. South India is the biggest closing in September. So, every credit goes to each and every leaders. Including the join, even smallest direct seller கூட அதுக்கு contribution இருக்கு. சோ அதுக்கு காமராஜருக்கோ கோபகுமாருக்கோ ரஞ்சித்துக்கோ அதோட full credit கிடைக்காது. சோ இட் தஸ் கிரெடிட் கோஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி டைரக்ட் செல்லர். இன்னைக்கு ஜாயின் ஆன டைரக்ட் செல்லர் கூட அதுக்கு contribution கொடுத்திருக்கு. சோ கன்கிராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். வரப்போற நாள்கள் நீங்க இன்னும் பெரிய பெரிய பின்னு வாங்கும். தமிழ்நாடு வந்து நம்ம பெரிய அளவுக்கு கொண்டு போனோம். தமிழ்நாட்டில இருந்து நம்ம இந்த பிசினஸே ஆந்திர பிரதேசிலும் தெலுங்கானாவிலும் அங்கே இருந்து ஒரிசாயிலும் ஒரிசாயில இருந்து முன்னாடி மத்திய பிரதேசிலும் உத்தரப்பிரதேசிலும் எல்லாம் கொண்டு போனோம். நம்ம தமிழ்நாட்டுக்காரன் உத்தரப்பிரதேசில பேசும்போது உத்தரப்பிரதேசக்காரன் நீங்க பேசுற வாய்ப்பை வந்து அங்கே ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி அங்க இருக்கிற ஆள்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நம்ம பிசினஸ கொண்டு வரணும், ரைட்? அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அவசியம் நம்மளோட கையில இருக்கு. இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி இன் இந்தியா. பெரிசா வளர்ந்து போயிட்டு இருக்கு. ரஞ்சித் சார் அதோட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் போன மீட்டிங்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. வை ஆர்சிஎம் பிசினஸ் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில வை ஆர்சிஎம் பிசினஸ் நம்ம எதுக்கு ஆர்சிஎம் பிசினஸ் பண்ணணும்? டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி உலகத்துல எப்படி டெவலப் ஆயிட்டு இருக்கு, இந்தியா எப்படி டெவலப் ஆகி கொண்டிருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதுக்கு எத்தனை இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்கு, எவ்வளவு என்னது கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்கு, எவ்ரி திங் இஸ் எக்ஸ்பிளைன் யுவர் ஆல் எஃபர்ட்ஸ். உங்களுக்கு எல்லாம் இது தெரியும். இன்னைக்கு ரஞ்சித் சார் உங்களை கூட இருக்கு. ஐ திங்க் ஹி ஹாஸ் ப்ரிப்பேர்ட் சம் ஸ்பெஷல் சப்ஜெக்ட் ஃபார் யூ. இன்னைக்கு அவரு கூட ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்ட் அவர் பேசுவாரு. நான் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்ட் உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்தேன். எஸ்பெஷலி என்ன சொல்லணும்னு கேட்டா, ஆர்சிஎம் குருவா போயிட்டு இருக்கு பாருங்க. ஆர்சிஎம் குருவா போயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு நிறைய வேற வேற கன்செப்ட்கள் வந்து உங்களை தேடி பிடிக்கிறதுக்காக வருவாங்க. ஏன்னா நீங்க நல்லா பண்ற சமயத்துல வந்து காம்படிட்டிவ் கம்பெனிஸ் வந்து எப்பவும் உங்களை வந்து புல் பண்ணி அவரோட கம்பெனியில சேர்த்து நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிற வேலையை வந்து தடை கட்டுறதுக்காக தேவையான வேலைகளை பண்ணுவாங்க. உங்களை ஃபோக்கஸ வந்து டைவர்ட் பண்றதுக்காக தேவையான ஸ்டெப்ஸ் எடுக்குவாங்க. அவர சும்மா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா, சோ பண்ணிட்டே போங்க, நீங்க சக்சஸ் ஆயிட்டு இருக்கா, ஓ ஆர்சிஎம் நல்ல கம்பெனியா, அப்படி எந்த கம்பெனியும் எந்த கம்பெனியில ஒர்க் பண்ற யாரும் கூட உங்களை விட மாட்டேன். அது தெரிஞ்சு வச்சுக்கோ. நம்ம நல்லா பண்ணும் போது எப்பவும் ஒரு கம்பெனி அந்த வேற நெட்வொர்க் கம்பெனியில் உள்ள லீடர்ஸ் உங்களை மேல கண்ணு போட்டுட்டே இருக்கும். உங்களை புல் பண்ணி அவரோட கம்பெனியில் போட்டு அந்த கம்பெனியை டெவலப் பண்றதா ட்ரை பண்ணிட்டு இருக்கும். சோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் டு சூஸ் த கம்பெனி. இந்த கம்பெனி சூஸ் பண்ணும்போது நம்ம 4 பாயிண்ட் எப்பவும் இதெல்லாம் வந்து நம்ம காமராஜ் சாரும் நம்ம சீனியர் லீடர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனாலும் ஒரு சின்ன பாயிண்ட், ஹவு டு சூஸ் எ கம்பெனி. நம்ம ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணும்போது அதில் எது பார்த்து நம்ம ஒரு கம்பெனியில என்ட்ரி ஆகணும். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னது, கம்பெனி ஸ்ட்ராங்கா இருக்கணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில 70% ஆஃப் த பீப்புள் ஆஸ் பர் அன் அனாலிசிஸ் ஒரு அனாலிசிஸ்ல என்ன சொல்லுவாங்க, 70% ஆஃப் த பீப்புள் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி டு நாட் மேக் மணி, பணம் சம்பாதிக்கிறது கிடையாது. அவரு அந்த கம்பெனின்னு சொல்லி திருவாங்க, இந்த கம்பெனியில நான் லீடரா பண்ணிட்டு இருக்கு, அந்த கம்பெனியோட பெரிய லீடர், இந்த கம்பெனியோட பெரிய லீடர், டை போட்டிருக்கோம், கோட் போட்டிருக்கோம், பார்த்தா பெரிய லீடர் மாதிரி தெரியும், கார்ல வந்திருக்கோம், பட் கடத்தில் இருக்கும், நிறைய பேங்க் லோன் பண்ணி போட்டிருக்கோம், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கும், கடக்காரனா இருக்கும், ஆனா லீடரா இருக்க மாட்டேன். 70% ஆஃப் த பீப்புள் இன் த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி டு நாட் மேக் மணி, தே லூஸ் மணி 70%. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, வாட் இஸ் த ரீசன், எது நல்ல கம்பெனி தெரியல. அவர் வந்து இன்கத்தை பார்த்து சூஸ் பண்றாரு. சி, நான் ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், ஐ ஜஸ்ட் ஆஸ்க் ஒன் க்வெஸ்சன்.
இன்டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, நீங்க ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிய ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியை சூஸ் பண்ணும்போது, ஷுட் யூ சூஸ் த கம்பெனி பை சீயிங் த இன்கம் ஆர் சூஸ் த கம்பெனி பை சூசிங் த கம்பெனி பேக்ரவுண்ட்? நீங்க கம்பெனியோட பேக்ரவுண்டை பார்த்து அந்த கம்பெனியை சூஸ் பண்ணணுமா, இல்ல அந்த கம்பெனி கொடுக்கற பணத்தை பார்த்து அந்த கம்பெனியை சூஸ் பண்ணணுமா? டெல் மீ, நீங்க சொல்லுங்க, எந்த எந்த எது பார்த்து நீங்க கம்பெனி சூட் பண்ணணும்? நீங்க இன்கத்தை பார்த்து சூஸ் பண்ணணுமா, இல்ல கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கம்பெனியோட பேக்ரவுண்ட், கம்பெனியோட ப்ரொஃபைல பார்த்து நீங்க அந்த கம்பெனியை சூஸ் பண்ணாமா? டெல் மீ. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில 90% பீப்புள் இன்கத்தை பார்த்து தான் கம்பெனி சூஸ் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் இன்கம் ஆர்சிஎம் வந்து ஸ்லோ இன்கம் சார். நம்மளோட கம்பெனி பாருங்க, உங்களுக்கு ஃபாஸ்ட் இன்கம் கிடைக்கும். அப்போ ஆர்சிஎம் வேலை பண்ணிட்டு இருக்கிற ஆள்கள் வந்து ஃபாஸ்ட் இன்கத்துக்காக அந்த கம்பெனியில் போகும். பட் அந்த கம்பெனியோட ப்ராப்ளம் என்ன, அந்த கம்பெனிக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. அந்த கம்பெனி என்ன ஆகும், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூடி போயிடும். அப்புறம் நீங்க என்ன பண்ண போற, ஆப்டர் டூ இயர்ஸ், ஆப்டர் டூ இயர்ஸ் உங்க ஏஜ் வந்து ரெண்டு வருஷம் ஏறிடுச்சு. நீங்க இப்ப 30 வயசு ஆனா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. So company is very important. Profile of the company. Don't join a company by seeing the income plan. வரும் இன்கம் வருமானத்தை மட்டும் பார்த்து நீங்க ஒரு கம்பெனி செலக்ட் பண்ண கூடாது. அது ஒரு பாயிண்ட். ஆர்சிஎம் உடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். 1977 இருந்து வர எல்லா லீடர்ஸும் சீனியர் லீடர்ஸ்க்கும் நீங்க கேட்டு பாருங்க, நம்ம கம்பெனி வந்து எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எத்தனை இன்வெஸ்ட் பண்ணிருக்கு, எத்தனை கம்பெனிகள் இருக்கு, எத்தனை கோடவுன்ஸ் இருக்கு, நீங்க கேட்டு ஆர்சிஎம் உடைய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியும். தட் இஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ இஸ் ப்ராடக்ட். எப்பவும் நம்ம ரஞ்சித் சார் வந்து சொல்லுவாங்க, இந்த ஒரு கொரோனா சிச்சுவேஷன்ல எசென்சியல் ப்ராடக்ட் டீல் பண்ற கம்பெனிகள் டெவலப் ஆகி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரஞ்சித் சார் நிறைய வாட்டி இந்த ஒரு சூழ்நிலையில எந்த கம்பெனி டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு, எந்த கம்பெனி க்ளோஸ் ஆகி போயிட்டு இருக்கு, யாருக்கு வேலை போகுது, யாருக்கு வேலை கிடைக்குது. எசென்சியல் ப்ராடக்ட் டீல் பண்ற கம்பெனியை வந்து அவருடைய பிசினஸ் க்ளோஸ் ஆகல, அது டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. ஆர்சிஎம்முடைய பிசினஸ் வந்து ஒரு மாசம் டெவலப் ஆகி போறதுக்கு காரணம் என்ன, நான் சொன்னேன் லாஸ்ட் 15 இயர்ஸ்ல செப்டம்பர் மந்த் க்ளோசிங் இஸ் த ஹையஸ்ட் பிசினஸ் க்ளோசிங் ஆஃப் த இயரா அந்த சொன்னேன் நான். ஏன் அப்படி அந்த மாதிரி ஒரு க்ளோசிங் வந்தது, பிகாஸ் ஆர்சிஎம் இஸ் டீலிங் வித் த எசென்சியல் ப்ராடக்ட்ஸ். யாரும் நோ சொல்ல முடியாது, நோபடி கேன் டெல் நோ, எவ்ரிபடி ஹேஸ் டு யூஸ். அது நம்ம போட்டிருக்கிற துணி ஆகட்டும், நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஆகட்டும், அது போடுற உப்பு ஆகட்டும், எது எந்த ப்ராடக்ட் ஆர்சிஎம் மூலம் எடுத்தாலும் இட் இஸ் எசென்சியல். ஒரு வீட்டுல சாவு நடந்தாலும், ஒரு வீட்டுல வந்து ஒரு மரணம், ஒரு சாவு நடந்தாலும் ஆர்சிஎம் உள்ள ப்ராடக்ட் வாங்கிதான் ஆகணும். ஒரு வீட்டுல வந்து எவ்வளவு எமர்ஜென்சி இருக்கட்டும், யாரோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகட்டும், ஆர்சிஎம் உள்ள பொருட்கள் நீங்க வாங்கிதான் ஆகணும். தட் இஸ் கால்ட் எசென்சியல் ப்ராடக்ட்ஸ். வேற உள்ளதெல்லாம் வந்து சாய்ஸ் சாய்ஸ். அது தேவை இருந்தா வாங்கல, இல்லன்னா வேணா விட்டுடலாம். ஆனா ஆர்சிஎம் உள்ளது நீங்க விட முடியாது, வாங்கிதான். தட் இஸ் கால் எசென்சியல் ப்ராடக்ட்ஸ். ஆர்சிஎம் இஸ் டீலிங் வித் எசென்சியல் ப்ராடக்ட்ஸ். ரெண்டு, மூணாவது வந்து இன்கம் பிளான். மூணாவது ப்ரையாரிட்டி வரும் இன்கம் பிளான். நம்ம வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணும்போது எது ப்ரையாரிட்டி கொடுக்கும், இன்கம் பிளான் ப்ரையாரிட்டியில போடும். கார் வேணுமா, பங்களா வேணுமா, உங்களுக்கு ஃபாரின் டூர் வேணுமா, அதை பார்த்து ஜாயின் ஆயிடும். ஆனா கம்பெனி பாக்குறது இல்ல, கம்பெனி மூடி போயிடும். அப்புறம் உங்களுக்கு லைஃப் போச்சு, உங்களுக்கு ஏஜ் போச்சு, உங்களுக்கு வயசா போகும், ரைட்? சோ கம்பெனி இஸ் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் இஸ் த ப்ராடக்ட், தேர்ட் ஒன் இஸ் த இன்கம். எப்படி வருமானத்தை சம்பாதிக்க முடியும்? அண்ட் ஃபோர்த் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் இஸ் எஜுகேஷன். எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் சிஸ்டம். ஆர்சிஎம் வந்து நீங்க பாருங்க, எவ்ரி சீனியர் லீடர்ஸ், அது நீங்க காமராஜ் சார் எடுக்கோ, நாசர் சார் எடுங்கோ, இப்போ பிராண்ட் நியூ எமரால்ட் ஆகி தமிழ்நாட்டில் வந்த நம்ம அஸ்கர் சார் எடுத்துடுங்கோ, எவ்ரிபடி ஃபோக்கஸ் ஆன் எஜுகேஷன். நீங்க ரஞ்சித் சாருடைய மீட்டிங்ல கேட்டா அவர் எவ்வளவு அனலைஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எவ்ரி சீனியர் லீடர்ஸ் ஃபோக்கஸ் ஆன் எஜுகேஷன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? சோ இது வந்து நம்ம கம்பெனியை சூஸ் பண்ணியாச்சு. கம்பெனி சூஸ் பண்றது இதுதான் பேக்ரவுண்ட். இப்ப நம்ம கம்பெனி சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி போயிட்டு இருக்கும் போது நிறைய காம்படிட்டிவ் கம்பெனிஸ் வரும். காம்படிட்டிவ் கம்பெனிஸ் வரும்போது அதுல கம்பெனி டைரக்ட் செல்லிங் கம்பெனிகளும் இருக்கும், மணி செயின் கம்பெனிகளும் இருக்கும்.
two types of variants. நம்ம பார்த்தா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி மாதிரி இருக்கும், ஆனா தட் இஸ் நாட் ரைட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி. நிறைய கம்பெனிகள் காம்படிட்டிவ் கம்பெனிஸ். அப்போ எது ரைட் கம்பெனி எது தப்பான கம்பெனி, எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணும், ஹவு டு ஐடென்டிஃபை, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹவு டு ஐடென்டிஃபை which will stay, எந்த கம்பெனி ஸ்டே ஆகும், எந்த கம்பெனி ரியல் ரைடர் டைரக்ட் செல்லிங், அண்ட் விச் கம்பெனிஸ் த மணி செயின் கம்பெனிஸ். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு மணி செயின் கம்பெனி, ஒரு மணி செயின் கம்பெனி டாக்ஸ் அபவுட் மணி. ஒரு மணி செயின் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ற கம்பெனி வந்து they talk about money. ஆனா ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி டாக்ஸ் அபவுட் த ப்ராடக்ட். ஹலோ, நீங்க தெரிய வேண்டிய ஒரு பாயிண்ட் அது. ஒரு மணி செயின் கம்பெனி வந்து எப்பவும் பணத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கும், இவ்வளவு சம்பாதிக்கலாம், நீங்க கார் வாங்கலாம், நீங்க பெரிய பெரிய ட்ரீம்ஸ் நீங்க ரியலைஸ் பண்ணிக்கலாம், நீங்க பெரிய பெரிய வீடு கட்டலாம், நீங்க ஃபாரின் டூர் போகலாம், இதுதான் பேசிட்டு இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட வேற எதுவும் கிடையாது. அவரு பணத்தை வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணும், பணத்தை எப்படி சம்பாதிக்க முடியும், நீங்க இப்ப 5000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கு, 10000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கு, நம்ம கம்பெனியில வந்தா நீங்க அது 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம், 10 லட்ச ரூபாய் மாசம் சம்பாதிக்கலாம். அவர் பணம் தான் பேசிட்டு இருக்கோம். நம்மகிட்ட என்ன இல்ல, நம்மகிட்ட இல்ல என்ன இல்ல, நம்மகிட்ட பணம் இல்ல. அது இந்த மணி செயின் கம்பெனிகளுக்கு தெரியும், இவர்கிட்ட பணம் பேசினா இவர் வந்துடும், ஏன்னா இவர்கிட்ட இல்லையா பணம். எது இல்லையோ அதே வந்து அவரு ஒரு ஃபேண்டசி மாதிரி நம்மளோட முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணி, நம்ம அட்ராக்ட் பண்ணி, சைக்கோலஜிக்கலி நம்ம இது பண்ணி அவர் அந்த கம்பெனியில் சேர்த்து. சோ மணி செயின் கம்பெனிஸ் ஸ்பீக்ஸ் அபவுட் மணி. அப்ப நீங்க ஒரு கம்பெனியோட ப்ரோக்ராம் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது அவர் எது பேசுற நீங்க கவனிச்சிடுங்க. இஃப் தே ஆர் ஸ்பீக்கிங் மோர் அபவுட் மணி, then that is a money chain company. If they are talking more about the products, then that is a direct selling company. Clear? That is the first point. Second point, rendavathu point vandu money chain companies always talks about the returns. Neenga panathai potta ungalku evlo panam kadaikum, neenga evlo panam poranum, neenga potra panathukku evlo returns kadaikum, neenga poda vendiya efforts, neenga poda vendiya efforts avaru solradilla. Hello, right? நீங்க போட வேண்டிய எஃபோர்ட்ஸ் அவர் சொல்றது இல்ல. நீங்க என்ன வேலை பண்ணணும், நீங்க போட்ட பணத்துக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு கிடைக்கும் அதான் சொல்ல போறேன். சோ நீங்க கவனிச்சிருந்தோம், வெதர் தே ஆர் டாக்கிங் அபவுட் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் மணி, தென் தட் இஸ் எ மணி செயின் கம்பெனி. ஆனா ரியல் டைரக்ட் செல்லிங் கம்பெனி, தே டாக் அபவுட் வாட் இஸ் த எஃபோர்ட் யூ ஹாவ் டு புட். நீங்க அந்த கம்பெனியில எந்த மாதிரி எஃபோர்ட்ஸ் போடணும், தே டாக் அபவுட் த எஃபோர்ட்ஸ். ஹலோ, ரைட், புரிஞ்சுச்சா? தே டாக் அபவுட் எஃபோர்ட். அதனால ஆர்சிஎம் வந்து ஜாயின் ஆன ஆளுகள் ஓடி போயிடும். ஏன் தெரியுமா? ஆர்சிஎம் டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் அவர் வந்து ஜாயின் ஆகுறது எதுக்கு? பணம் சம்பாதிக்கிறதுக்கு. இங்க வந்து ரஞ்சித் சார் என்ன சொல்றாரு, நீங்க ஆர்சிஎம் வந்து இந்த வேலை பண்ணுங்க, அந்த வேலை பண்ணுங்க, அவர் ஓடி போயிடும். அவர் வேலை பண்றதுக்கு வரல, அவர் சும்மா சம்பாதிக்கிறதுக்காக வந்த. சம்பாதிக்கிறதுக்காக வரும்போது காமராஜன் என்ன சொல்றாரு, நீங்க ஹோம் மீட்டிங் பண்ணணும், நீங்க டிஸ்பிளே வால் போடு, நீங்க ஆர்சிஎம் பொருள் யூஸ் பண்ணணும், நீங்க ஆர்சிஎம் பொருள் எடுத்து கொண்டு போய் விற்கணும், நீங்க சைக்கிள் கொண்டு போனோம், ஸ்கூட்டர்ல கொண்டு போனோம், இது கேட்டு சம்பாதிக்க வேண்டி வந்த ஆள் ஓடி போயிடும். ஏன்னா அவரு வேலை பண்றதுக்கு வரல, அவரு சம்பாதிக்கிறதுக்காக வந்த. மணி செயின் கம்பெனி தெரியும், அவரு இந்த ஆள்கள் எல்லாம் வர்றது வந்து சம்பாதிக்கிறதுக்காக வர்ற, அவர்கிட்ட பணம் இல்ல, அப்போ பணத்துக்கு ரிட்டர்ன்ஸ் நான் இவ்வளவு கொடுக்குறேன் இவ்வளவு கொடுக்குறேன் அப்படி சொன்னா இவர் வரும், எங்கிட்ட பணத்தை போடும், நான் இவருக்கு பணம் கொடுக்க தேவையில்லை, பணம் கலெக்ட் பண்ணி ஓடி போக வேண்டிதான், அவர் உங்ககிட்ட பணத்தை வாங்கி ஓடி போயிடும். ஆர்சிஎம் வரும்போது மீட்டிங்ல என்ன சொல்றாரு, நீங்க பண்ண வேண்டிய வேலை சொல்றாரு, நீங்க இது பண்ணணும் அது பண்ணணும், இதை கேட்டு ஓடி போயிடும். 90% பீப்புள் ஆர்சிஎம் வந்து ஏன் வேலை பண்ணலன்னு கேட்டா, அவரு வேலை பண்றதுக்காக வரல, அவரு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வரல, இங்க வந்து பணத்தை சொல்றது இல்லை. இங்க எம்எல்ஏட்டர் இவ செந்தில் ஆனாலும் சரி, நாசர் ஆனாலும் சரி, அஸ்கர் ஆனாலும் சரி, எல்லா லீடர்ஸ் வந்து நீங்க பண்ண வேண்டிய வேலையை வந்து சொல்லி கொடுக்கிறாரு. இது கேட்கறதுக்கு யாருக்கும் இஷ்டம் இல்ல, அதுக்கு டைம் இல்ல, 100 எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு அவர் போயிட்டு. ஒரு கால் வந்தது. ஓகே, சோ what is the difference between a money chain and a direct selling company? Money chain speaks about the returns, neenga panna vendiya velai avaru sollad.
டைரக்ட் செல்லிங் கம்பெனி டாக்ஸ் அபவுட் தி எஃபோர்ட்ஸ், நீங்க போடுற எஃபோர்ட்ஸ்க்கு ப்ரொபோர்ஷனேட் ஆன ரிட்டர்ன்ஸ் இங்க கிடைக்கும். டைரக்ட் ஆர்சிஎம் பிசினஸ்ல நீங்க ஒரு டைமண்ட் டைமண்ட் ஆனா உங்களுக்கு 25 லாக்ஸ் பர் மந்த் இன்கம் இருக்கு, ஸ்டார் டைமண்ட் ஆனா 50 லாக்ஸ் இன்கம் பர் மந்த் இருக்கு, ரஞ்சித்துட பொசிஷன்ல நீங்க வந்தா அபவுட் 2-3 லாக்ஸ் பர் மந்த் இன்கம் நீங்க வாங்க போறேன், காமராஜோட பொசிஷன் வந்தா நீங்க அபவுட் 2 லாக்ஸ் அப்ராக்ஸிமேட் 2-2.5 லாக்ஸ் இன்கம் நீங்க வாங்க போறேன், ரைட். சோ பர்ல் ஸ்டார் பர்ல் இந்த மாதிரி லெவல்ல வந்தா நீங்க ஆல்மோஸ்ட் 1 லாக் 1.5 லாக்ஸ் 2 லாக்ஸ் எல்லாம் ஆவரேஜா எவ்ரி மந்த் நீங்க வாங்க போறேன். பட் ஆர்சிஎம் என்ன சொல்லுவோம், அந்த 1 லாக் நீங்க உங்களுக்கு கொடுத்துடுறேன்னு கம்பெனி சொல்றது இல்ல, நீங்க போடுற எஃபோர்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனேட் ஆன இன்கம் கிடைக்கும். நீங்க அந்த லெவல் வரணும், அந்த லெவல் வரணும்னா நீங்க என்னென்ன வேலை பண்ணணும், சோ வாட் இஸ் தி எஃபோர்ட் யூ ஹாவ் டு புட், அதான் ஆர்சிஎம் பேஜ். நீங்க அதுக்கு தயாரானா ஆர்சிஎம் இன்கம் கிடைக்கும். நீங்க டைமண்ட் ஆகணும், டைமண்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு சுரேந்திர வட்ஸ் சார் வந்து அடிக்கடியா வந்து பேசுவாங்க, அவரு டைமண்ட் ஆகிறதுக்கு பண்ணிய வேலை என்னன்னு சொல்லி கொடுக்குவாங்க. அந்த வேலை பண்றதுக்கு நம்ம தயாரானா நாமளும் டைமண்ட் ஆயிடலாம். ஆனா அந்த வேலை பண்ணாது நீங்க ஆர்சிஎம் ஜாயின் ஆகி சுரேந்திர வட் சார் வந்து 15 வருஷத்துல டைமண்ட் ஆனது, 15 வருஷத்துல டைமண்ட் ஆகும் சொல்லி நீங்க ஜாயின் ஆகி வீட்டுல போய் படுத்தா டைமண்ட் ஆகுமா? ஆகாது. வேலை பண்ணணும், we have to do the work. அந்த எஃபர்ட்ஸ் என்ன எஃபர்ட் போடணும், அது டைமண்ட் சார் வந்து 1, 2, 3, 4, 10 வேலை சொல்லுவாங்க. அந்த 10 வேலை யாரு பண்ணும், 100 பேர் ஆர்சிஎம் வந்தா 10 பேர் பண்ணும், அந்த 10 பேர் முன்னாடி போயிட்டு இருக்கும். அவரு இதுல டெக்னிக்கல் ஆகும், இதுல பெர்ல் ஆகும், இதுல எமரால்ட் ஆகும், ரூபி ஆகும், ஸ்டார் ரூபி ஆகும், முன்னாடி போயிட்டே இருக்கும். 100 பேர் வந்தா 90 பேர் ஓடி போயிடும். ஏன், அவரு சம்பாதிக்கிறதுக்காக வந்து அவர் வேலை பண்றதுக்கு வரல. ஹலோ, ரைட். சோ தேர் இஸ் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் மணி செயின் அண்ட் டைரக்ட் செல்லிங். டைரக்ட் செல்லிங் கம்பெனி, தட் இஸ் எ லீகல் கம்பெனியில் நீங்க வேலை பண்ணி சக்சஸ்ஃபுல் லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா பி ரெடி டு ஒர்க், வேலை பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஆர் யூ ரெடி டு ஒர்க், தென் ஆர்சிஎம் வில் கிவ் யூ சக்சஸ், ரைட். டோன்ட் டிபெண்ட் ஆன் கம்பெனி, கம்பெனி அது பண்ணி கொடுக்கணும், கம்பெனி எனக்கு ஃப்ரீயா மீட்டிங் பண்ணி கொடுக்கணும், என்ன கூட்டிட்டு போகணும், எனக்கு போக போய் வர வேண்டிய பணத்தை கம்பெனி கொடுக்கணும், அப்ளைங்களை ஏர்ன் பண்ணிட்டு இருக்கு, போகிற வழியில எனக்கு டீம் வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அப்பதான் வேலை பண்றேன்னு சொன்னா ஆர்சிஎம் பிசினஸ் இஸ் நாட் ஃபார் யூ. ஆர்சிஎம் உங்களுக்கு கிடையாது. நீங்க ஆர்சிஎம் வந்து நீங்க வேலை பண்ணி செலவு பண்ணி உங்களை டீமை டெவலப் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருந்தா ஆர்சிஎம் பிசினஸ் வில் ஒர்க் ஃபார் யூ. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை குடும்பத்துக்காக, உங்களை ஜெனரேஷன்ஸ்க்கு இந்த ஆர்சிஎம் பிசினஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்குவாங்க. தட் இஸ் தி பவர் ஆஃப் ஆர்சிஎம், தட் இஸ் தி பவர் ஆஃப் எ டைரக்ட் செல்லிங் கம்பெனி, ரைட். தட் இஸ் மோர் தேர்ட் செகண்ட் ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா, எனி மணி செயின் கம்பெனிஸ் தே டாக் அபவுட் ஃபாஸ்ட் இன்கம், தே டாக் அபவுட் ஃபாஸ்ட் இன்கம், சீக்கிரமா சம்பாதிச்சிடலாம், சீக்கிரம் நீங்க ஜாயின் ஆன ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க சீலிங் அடிச்சுக்கலாம், நீங்க ஜாயின் ஆன ஃபர்ஸ்ட் மந்த்ல நீங்க பெரிய பணக்காரன் ஆயிடலாம், நீங்க 6 மாசம் வேலை பண்ணினா நீங்க பென்ஸ் கார வாங்கிடலாம். தே டாக் அபவுட் ஃபாஸ்ட் இன்கம், தே டாக் அபவுட் ஃபாஸ்ட் இன்கம். ஆர்சிஎம் பிசினஸ், ஆர்சிஎம் பிசினஸ்ல நீங்க ஃபாஸ்டா சம்பாதிச்சிடலாம், பட் ஆர்சிஎம் டு நாட் ஃபோக்கஸ் ஆன் ஃபாஸ்ட் இன்கம். நீங்க சம்பாதிச்சிடலாம் ஃபாஸ்ட், ஆர்சிஎம் நீங்க சம்பாதிக்கிற நிறைய பேர் இருக்கு. ஜாயின் ஆன ஃபர்ஸ்ட் மந்த்ல 1 லாக் ருபி எர்னிங் கிடைச்ச ஆள்கள் கர்நாடகாவில் இருக்கு, நான் பார்த்திருக்கேன் நேரடியா. ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் 1 லாக், 1 லட்சம் சம்பாதிக்கலாம், ஆர்சிஎம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் வி டோன்ட் ஃபோக்கஸ் தட், ஆர்சிஎம் நம்ம ஃபாஸ்ட் இன்கம் ஃபோக்கஸ் பண்றது இல்ல, அது பயங்கரமா ப்ரமோட் பண்றது இல்ல. பட் வி வில் கிவ் த கைட்லைன்ஸ், ஐடியாஸ் கொடுக்கும். பட் எங்க ஆர்சிஎம் ஃபோக்கஸ் பண்றது, எங்க ரியல் டைரக்ட் செல்லிங் கம்பெனி ஃபோக்கஸ் ஆன் லாங் டேர்ம் இன்கம். வி டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் ஃபாஸ்ட் இன்கம், வி ஃபோக்கஸ் ஆன் லாங் டேர்ம் இன்கம். ஃபாஸ்ட் இன்கம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஃபாஸ்ட் இன்கம் இட் இஸ் லைக் ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்டா சாப்பிட வேண்டியது, ஃபாஸ்டா சத்து போக வேண்டியது, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். லாங் டேர்ம் இன்கம் மீன்ஸ், லாங் டேர்ம் மீன்ஸ் லைஃப் டைம் இன்கம். நம்ம ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் வேலை பண்ண வேண்டியது, 5 வருஷம் வேலை பண்ணி லைஃப் டைம் உட்கார்ந்து சாப்பிட வேண்டியது, தட் இஸ் ஆர்சிஎம் பிசினஸ். ஹலோ, ரைட். 50 வருஷம் ஓரோ கம்பெனில இருந்து ஓரோ கம்பெனியில் போய் அந்த கம்பெனி இந்த கம்பெனியில 50 வருஷம் ஓரோ கம்பெனி மாறி மாறி வேலை பண்ண வேண்டிய, அதுக்காக நம்ம டைரக்ட் செல்லிங் பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்க ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போங்க சார். வேலையில உங்களுக்கு லைஃப் டைம் நீங்க வேலை பண்ணிட்டே இருக்கலாம், இந்த கம்பெனியில் கொஞ்ச மாசம், அந்த கம்பெனியில இந்த கம்பெனியில் அப்படியே வேலை பண்ணிட்டு போற மாதிரி இருந்தா
டைரக்ட் செல்லிங் எதுக்கு தேவை? டைரக்ட் செல்லிங்ல 70% பீப்புள் ஆர் நாட் மேக்கிங் மணி, தென் வை டு யூ வேஸ்ட் யுவர் டைம்? சோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு சூஸ் த ரைட் கம்பெனி, சூஸ் த ரைட் ரைட் கரெக்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி. தட் இஸ் ஆர்சிஎம். ஆர்சிஎம்ல நம்ம ஆஃபர் பண்ணது என்னன்னு கேட்டா, நீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் நீங்க சொல்ற மாதிரி கரெக்டான ஸ்டெப்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் உங்களை லைஃப் இதுல போடுங்க, லைஃப் டைம் என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு லைஃப் டைம் என்னது ஹார்ட் ஒர்க் பண்ற? ஒர்க் ஃபார் 5 இயர்ஸ், என்ஜாய் த லைஃப். அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க போற இடத்துல எல்லாம் சுட்டிட்டு வாங்க, நீங்க பண்ண வேண்டிய என்ஜாய்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு வாங்க. எதுக்கு வை யூ வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம் வர்க்கிங் த்ரூ அவுட் த லைஃப்? 5 இயர்ஸ் ஹார்ட் ஒர்க் போடுங்க, ஆர்சிஎம்ல ஹார்ட் ஒர்க். அஞ்சு வருஷம் ஆர்சிஎம்ல ஜாயின் ஆகி 5 இயர்ஸ் இருந்தாகாது. 5 இயர்ஸ் டூ த ஹார்ட் ஒர்க். அது என்ன பண்ணணும் அது நம்ம ரஞ்சித் சார் சொல்லி கொடுக்கும். அது அந்த மாதிரி பண்ணியா போகுது. ஒரு ரூபி ஆகிறதுக்கு என்ன பண்ணுவோம் அது நம்ம ரஞ்சித் சார் சொல்லி கொடுக்குவாங்க. அது பண்ணியா போதும், ஒரு 3 to 4 lakhs ருபீஸ் பர் மந்த் சம்பாதிக்கிற வேலை அவர் சொல்லி கொடுத்துருவாங்க. அவர் இந்த மாசம் நான் நெக்ஸ்ட் மந்த் ஒரு ஸ்டார் ரூபி ஆகும், 5 lakhs சம்பாதிக்க வேண்டிய வேலை நெக்ஸ்ட் மந்த் இன் 2 months அவர் சொல்லி கொடுக்குவார். அது கேட்டா போதும், மந்த்லி 5 lakhs சம்பாதிக்கிறதுக்கு எந்த பிரச்சனை ஆர்சிஎம்ல இருக்காது. லைஃப் டைம் இன்கம், திட் இஸ் நாட் 1 month இன்கம், லைஃப் டைம் இன்கம் ஃபார் ஜெனரேஷன்ஸ். உங்களுக்கு அப்புறம் உங்களை ஃபேமிலிக்கு, ஃபேமிலிக்கு அப்புறம் பசங்களுக்கு, பசங்களுக்கு அப்புறம் அவருடைய பசங்களுக்கு, 7 generation இன்கம் எப்படி சம்பாதிக்க முடியும் அதை அவர் சொல்லி கொடுக்குவார். தட்ஸ் ஆல். லைஃப் டைம் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி இன்னொரு கம்பெனி இன்னொரு கம்பெனி குறைஞ்ச மாதிரி ஒரு கம்பெனி ஒரு கம்பெனி போய் 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 நம்ம லைஃப் எல்லாம் போச்சு. எல்லாம் வயசாகி நம்ம ஹெல்த் போயிடுச்சு, எல்லாம் போய் ஒரு வேலைக்கார மாதிரி நெட்வொர்க்கில் பண்ணக்கூடாது. ஒரு கம்பெனியோட வேலைக்கார மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, ஒரு கம்பெனியோட ஓனர் மாதிரி நம்ம இருக்கணும். ஒரு கம்பெனியோட ஓனர்ஷிப் நம்ம கையில் எடுக்கணும். அது பாசிபிள் எவ்வளவுங்க? தட் இஸ் ஒன்லி பாசிபிள் இன் டைரக்ட் செல்லிங் கம்பெனி, ரைட், ரியல் டைரக்ட் செல்லிங் கம்பெனி, அண்ட் தட் இஸ் ஆர்சிஎம் பிசினஸ், ரைட். நீங்க லைஃப் டைம் வேலை பண்ண தேவையில்லை. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஆர்சிஎம் இருக்கு, ரைட், ஓகே. சோ எனக்கு கொஞ்சம் டைம் கம்மியா இருக்கிறதுனால இன்னொரு 3-4 points உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. பட் ஆனாலும் லாஸ்ட் மந்த் உடைய சேல்ஸ் க்ளோசிங் தமிழ்நாடு சூப்பரா பண்ணியிருக்கு. நம்ம காமராஜ் சார் வந்து ஆர்சிஎம்ஏ ரொம்ப ரொம்ப சீரியஸா எடுத்து தமிழ்நாட்டில் மொத்தமா இதை டெவலப் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இதுல வந்து நான் ஒரு லாஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் உங்ககிட்ட பேசி இந்த ஃபங்க்ஷன் இந்த ப்ரோக்ராம் வந்து நான் ரஞ்சித் சாருக்கு ரிட்டர்ன் கொடுக்குறேன். தட் இஸ் கால்ட் ஆர்சிஎம் பிசினஸ்ல ஆர்சிஎம் இஸ் ரியல் ரைட் டைரக்ட் செல்லிங் நீங்க புரிஞ்சிருச்சு. So how to work in this? How to work? In the RCM company, you work under the, you have to take leadership. You have to take leadership. RCM will be a member. Anybody takes a membership and come. Now, if you have a camera, Singapore. So Kripakaran is going to take over the, you know, the industry which is been set by namma Kamaraj sir. Kamaraj sir set panniya inda business organization namma Ranjit sir vandu JP sir kaiyil eppadi eduthudho adhe maadhiri Kamaraj sir ude business industry, this organization, complete entire organization ipo Kripakaran vandu responsibility edukka poren, right? அது வந்து நீங்க பார்க்க போறேன். அது அவரு கிருபாகரன் வந்து ரஞ்சித் சாரை மாதிரி அவரோட ரஞ்சித் சாரை பார்த்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து கிருபாகரன் முன்னாடி வரணும். அது நான் காமராஜ் சார் கிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்றேன், சார் பிளீஸ் நீங்க வந்து நீங்க இருக்கிற இடத்துக்கு கிருபாகரன் வர்ற மாதிரி நீங்க பண்ணணும் சார். திட் இஸ் மை ரிக்வஸ்ட். வெரி குட், எக்ஸலன்ட். ஏன்னா நம்ம நானு ஜேபி சாரை பார்த்துருக்கு, ஜேபி சார் எப்படி பேசுவோம், ஜேபி சார் எப்படி மோட்டிவேஷன் கொடுக்கும், அவர் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணி வரும் எனக்கு தெரியும். ஆனா அதை விட 10 times சூப்பரா வந்து நம்ம ரஞ்சித் சார் வந்து கலக்குறாரு. இப்போ தமிழ்நாடோட கமலஹாசன் மாதிரி மாறிடுச்சு நம்ம ரஞ்சித் சார். அதே மாதிரி எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் நான் கேட்டா, கிருபாகரன் ரஞ்சித் சார் கமலஹாசனா இருந்தா கிருபாகரன் வந்து ரஜினிகாந்தா வரணும். சூர் சார் சோ
மாறும்போது ஒரு லீடரா மாறும்போது வீட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி கையில் எடுக்கணும். சோ அதுக்கு என்ன வேணும், அதுக்கு தேவையான எஜுகேஷன், அதுக்கு தேவையான எஜுகேஷன், டெய்லி ஆக்ஷன், அப்புறம் மூணாவது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஸ்டே லைக் எ பில்லர், ஒரு பில்லர் மாதிரி நிக்கணும், ஒரு பில்லர் மாதிரி, ஒரு பில்லர் மாதிரி நிக்கணும். சோ அலெக்சாண்டர் த கிரேட் உங்களுக்கு தெரியும், அலெக்சாண்டர் கிரேட் கொலை பண்ணி ஆள், அலெக்சாண்டர் கிரேட் சொல்லி ஈசே அவருடைய வந்து நிறைய கொலை இருக்கு. அது வந்து அலெக்சாண்டர் த கிரேட் என்ன எனக்கு தெரியாது. அது அலெக்சாண்டர் வந்து ஒரு வாட்டி அவருடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் அனுப்பி இந்தியாவே ஒரு சயின்ட் ஒரு சயின்ட் கூப்பிட்டு வாங்கோ, அவர் எப்படி வாட் இஸ் த லைஃப் அண்ட் யுவர் குவாலிட்டி, எப்படி சாகாம உயிர் வைக்க முடியும், அது எப்படின்னு கேட்டு ஒரு சயின்ட்க்கு கேட்டுடுவாங்கன்னு சொல்லி சோல்ஜர்ஸ் ஒரு சயின்டிஸ்ட் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் எந்த ஊர்ல போனாலும் அங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆள்களை கொலை ஆள் வந்து யாரு அலெக்சாண்டர். சோ அவரு போய் இந்தியாவில் வந்த போது சயின்ட் ஒரு இடத்துல ஒரு சயின்ட கிடைச்சது, சோல்ஜர்ஸ் கூப்பிட்டேன், நீங்க அலெக்சாண்டர் கிரேட் கூப்பிடுறாரு, நீங்க வாங்க என்னோட ஊருக்கு போனோம் அப்படின்னு சொன்னேன். சயின்ட் சொன்னார் நான் வரமாட்டேன். அலெக்சாண்டர் சொன்னாரு அலெக்சாண்டருக்கு ஏதோ இம்மோர்டாலிட்டி, அதாவது சாவு இல்லாம எப்படி உயிரோட இருக்க முடியும், அதுதான் அவருடைய சந்தேகம். அப்போ இந்த சயின்டிஸ்ட் சொன்னாரு நான் வரமாட்டேன், அவருக்கு தேவை இருந்தா இங்க வரட்டும். அப்ப சோல்ஜர் என்ன தோணி சொன்ன தெரியுமா, அலெக்சாண்டர் ஆயிரக்கான ஆள்களை கொலை பண்ணி ஆளு, உங்களையும் ஹெட் வந்து ஆஃப் பண்ணிடும், நீங்க வர மாதிரி இருந்தாங்க. என்ன சொன்னாரு, அது நோ ப்ராப்ளம், தலை போனாலும் சரி நடமாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன ஆச்சு, இது போய் ஒரு அலெக்சாண்டர் கிட்ட சொன்னேன், இந்த சோல்ஜர் சொன்னாரு மரணத்தை பயம் உள்ள சயின்ஸ் அங்க இருக்கு, சோ நீங்க அதை போய் ஆகணும்னு சொன்னேன். அலெக்சாண்டர் வந்து இவரை மீட் பண்ண வந்தேன், இவர் சொன்னாரு இவர் வந்து இந்த சயின் கிட்ட கேட்டேன், எனக்கு சாமே உயிரோடு இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். இவர் சொன்னாரு இவர் சயின்ஸ் சொன்னாரு அதை இவ்வளவு சீக்கிரமா பண்ண முடியாது, நீங்க இங்க போய் 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 அந்த மலையோட தாண்டி அந்த ரெண்டு மலை அப்படின்னா அங்க அப்புறம் போனா உங்களுக்கு அங்கே ஒரு போடைக்கும், அந்த போண்டில் உள்ள தண்ணியை நீங்க குடிச்சா நீங்க உயிரோட இருக்கும், நீங்களை உங்களை யாரும் கொலை பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அவர் அப்படியே அந்த மலை ஏறி ரெண்டு மலை ஏறி அதுக்கப்புறம் போகும் போது அந்த போண்டு கிடைச்சது. அந்த போண்டில் தண்ணி குடிக்கிறதுக்கு அப்படியே போட்டு தண்ணி எடுத்தேன், குடிக்க போகும்போது அந்த பக்கம் ஒரு பட்சி இருந்தது, ஒரு பறவை இருந்தது. அந்த பறவை சொன்னேன், அலெக்சாண்டர் நீங்க அதை குடிக்க கூடாதுன்னு சொன்னேன். அலெக்சாண்டர் கோபத்தில் கேட்டேன், ஏன் நான் குடிக்க கூடாது, எனக்கு மரணம் வரக்கூடாது, நான் உயிரோடு எப்பவும் உயிரோடு இருக்கணும், என்னை யாரும் கொலை பண்ண கூடாது அப்படி சொன்னார். அந்த பறவை சொன்னாரு, நானும் இந்த தண்ணி குடிச்சுதான் நான் இப்ப இருக்குது இங்க, மில்லியன்ஸ் ஆஃப் இயர் ஆயிரக்கணக்கான வருஷம் நான் உயிரோடு இருக்கு, நான் சூயிசைட் கூட பண்ண முடியாது, அதுல நான் வந்துருச்சு இந்த தண்ணியை குடிச்சு, நீங்க இந்த தண்ணியை குடிச்சா நீங்களும் சாக முடியாது, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ten thousand lakhs ஆஃப் இயர்ஸ் நீங்க உயிரோடு இருக்க போது இம்மார்டாலிட்டி சாவு உங்களுக்கு வராதுன்னு சொன்ன. அப்ப அலெக்சாண்டருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, இந்த சயின் எதுக்கு அவரை இங்க அனுப்பி, இந்த அவரு என்ன அதுல நமக்கு லெசன் நமக்கு கிடைக்குதுன்னு கேட்டா, when we live a life, we live a full life, live a sensible life. சாவு எல்லாருக்கும் சாவு இருக்கும், everybody have to die, but before death நம்ம சாகும் போது we should live a satisfied life. yes நான் லைஃப்ல நல்லது பண்ணியிருக்கு, ஆர்சிஎம்ல தானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம், எவ்ரிடே ஆர்சிஎம் எவ்ரிடே நம்ம ஆட்களோட கூட இருக்கு, ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு, விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு, அவருடைய லைஃப்ல உள்ள பிரச்சனத்தை நம்ம கேக்குது, அவருடைய பிரச்சனைகளுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்குது. எவ்ரிடே வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் த வெல்பீயிங் ஆஃப் த பீப்புள் ஆஃப் த சொசைட்டி ஆஃப் த நேஷன். அப்ப அதுக்காக ஆர்சிஎம் எல்லாரும் புரிஞ்சு நல்லா பண்ணுங்கோ, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த லீடர்ஷிப் கையில் எடுங்கோ. வரப்போற நாள்கள்ல காமராஜருடைய பையனும் நம்ம ரஞ்சித் சாரும் சேர்ந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவில பெரிய பெரிய டீம் மீட்டிங்ஸ் கொண்டு வர போறேன். சோ எனக்கு இன்னைக்கு வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி.